வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஆமென், எப்படிப்பட்ட வாழ்க்கை, என்ன தேவை அதற்கு, அதான் அதனுடைய அர்த்தமாக இருந்தது. ஆமென், நம்முடைய கேள்வி அதுவாக இருந்தது. வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். வெறுமனே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுவதற்கு நமக்கு தேவையானது என்ன என்கிற காரியத்தை கடந்த வாரத்தில் ஒன்று ரெண்டு காரியங்களை பார்த்தோம். முதலாவதாக அதற்கு தேவை என்ன அப்படின்னா, நான் அல்ல இனி கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்கிற விசுவாசம் வேண்டும் என்று பார்த்தோம். கலாத்தியர் 2:20 நாம் அதை பார்த்தோம். நான் அல்ல இனி கிறிஸ்துவை. இரண்டாவது என்ன தேவை அப்படின்னா, அபிஷேகம் தேவை. அபிஷேகத்தை குறித்து பார்த்தோம். அபிஷேகம் எப்படி, அபிஷேகம் யாரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம், தேவனால். எப்படி அபிஷேகம் பண்ணப்படுகிறோம், பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். அந்த அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது தேவன் நம்முடனே கூட இருக்கிறார். அந்த அபிஷேகத்தின் தன்மை என்ன, அபிஷேகம் நிலைத்திருக்கிறது, அபிஷேகம் போதிக்கிறது, அந்த போதனை சத்தியமாயிருக்கிறது, அந்த போதனையில் அபிஷேகம் நம்மில் நிலைத்திருக்கிறது போல அபிஷேகம் போதித்ததில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இப்படி பார்த்தோம். அதான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுகிறதற்கு தேவையான ரெண்டு காரியங்கள். மூன்றாவதாக இன்றைக்கு ஒரு காரியத்தை கூட நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக, ஆமீன், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுவதற்கு தேவையானது என்ன அப்படின்னா, மூன்றாவதாக, தேவ சுத்தத்தை உணர்ந்து கொள்ளும் ஒரு இருதயம் வேண்டும். ஆமீன், தேவ சுத்தத்தை உணர்ந்து கொள்ளும் ஒரு இருதயம் வேண்டும். நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிப்பீங்கன்னா, எபேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பி 5:17 வாசியுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல், நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல், கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். இந்த உணர்வு நமக்கு தேவை. எதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு உணர்வு நமக்கு தேவை. வெற்றியுள்ள வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு விரும்புகிறவர்கள் கவனிக்க வேண்டிய மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளும் ஒரு இருதயம் வேணும், ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். ஏதோ நான் ஜெபிக்கிறேன், டெய்லி கொஞ்சம் பைபிள் வாசிக்கிறேன், டெய்லி ஆண்டவருக்காக எதையோ செய்துட்ருக்கிறேன், பரிசுத்தமாக வாழ்கிறேன், பாடுறேன், துதிக்கிறேன், அப்படி இப்படின்ட்டு போகிறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அதையும் தாண்டி தேவன் என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்கிறதை உணர்ந்து கொள்ளும் ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். உதாரணமாக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, அவர்கள் கானான் தேசத்தில் வந்து செட்டில் ஆகிறாங்க யோசுவாவின் நாட்களில். அதற்கு பிறகு யோசுவாவின் மரணத்திற்கு பின்பு நியாயாதிபதிகளின் காலங்கள் வருகிறது. நியாயாதிபதிகளுடைய காலங்களில் அநேக இடத்துல சொல்லியிருக்குது, அவர்களுக்கு ராஜா இல்லை. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் சீனாய் மலையில் வைத்து அவர்களுக்கு சொல்லி அனுப்பினார், நான் உங்களுக்கு ராஜாவாக இருப்பேன், நான் உங்களுக்கு தேவனாக இருப்பேன், நீங்கள் மற்ற தேசத்தை போல ஒரு ராஜாவை நியமிக்க வேண்டாம், நியமித்தால் அநேக தீங்குகள் நடக்கும். அவன் முதலாவது உங்களுடைய நன்மைகளை சூறையாடுவான், உங்களுக்கு என்னென்ன நன்மை இருக்குதோ அதில் பெஸ்ட்டு அவன் எடுத்துருவான்.
ரெண்டு, உங்களை பாவ வழியில் நடத்துவான், விக்கிரகாராதனைக்கு நேராக நடத்துவான் அப்படின்னு ஆண்டவர் சீனாய் மலையில் வச்சு சொல்லி அனுப்புறார். அப்படி சொல்லி அனுப்பியிருந்தும் நியாயாதிபதிகளுடைய காலங்கள் முடிந்து சாமுவேல் தீர்க்கதரிசி நியாயம் விசாரிக்கிற நாட்கள் முடியும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வர்றாங்க, வந்து சாமுவேல்கிட்ட கேட்குறாங்க, சாமுவேல் தீர்க்கதரிசியே எங்களுக்காக நீர் விண்ணப்பம் பண்ணணும், ஜபம் பண்ணணும், அதில் தப்புன்னு இல்லை, என்ன ஜபம் பண்ணணும், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், எல்லாரும் கேட்குறாங்க, வி நீட் எ கிங், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். அப்போ சாமுவேலுக்கு அது மனதுக்கு கடினமா இருந்துச்சு. சாமுவேல் கேட்கிறார், ஆண்டவரே இது என்னப்பா, நல்லா சொல்லி பார்க்கிறார் சாமுவேல் ஜனங்களிடத்தில், இது வேண்டாம், இப்படி வேண்டாம், இது நமக்கு ஆபத்தாக முடியும், இது நமக்கு நன்மையா இராது அப்படின்னு சொல்லி சொல்லி பார்க்கிறார். ஜனங்கள் கேட்கல, திருப்ப திருப்ப கேட்கிறாங்க. அப்போ சாமுவேல் தேவனிடத்துல போய் இருக்கிறார், அழுறார், ஆண்டவர்கிட்ட போய் இந்த ஜனத்துக்காக தேசத்துக்காக கண்ணீர் விடுறார். கண்ணீர் விடுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், சாமுவேலே நீ ஏன் கஷ்டப்படுற, இவர்கள் உன்னை அல்ல என்னை நிராகரித்தார்கள், உன்னை அல்ல இவர்கள் என்னை நிராகரித்தார்கள் அப்படின்னு சொல்லி அப்படி போகும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தையை பெற்று வந்து ஜனங்களுக்கு அறிவிக்கிற பொழுது இந்த பொல்லாப்பு நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். இது பொல்லாப்பு அப்படின்றால் தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளாமல் ஜபிக்கிற ஜபம் கூட தேவனுடைய சமூகத்தில் ஒரு பொல்லாப்பாக இருக்கிறது. எரேமிய தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்களோ பொல்லாப்பு செய்ய அறிவாளிகளாய் இருக்கிறார்கள், நன்மை செய்யவோ அறியாதிருக்கிறார். அப்போ தேவனுடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளும் இருதயம் ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியம். வெறும் நான் இஸ்ரவேலன் கிறிஸ்தவன் அப்படின்னு வாழ்றதுல அர்த்தம் இல்லை. நான் பலி செலுத்துறது உண்டு, நான் ஆலயத்துக்கு போகிறது உண்டு, நம் பிரமாணங்களை கை கொள்ளுகிறது உண்டு அப்படி சொல்லி பிரயோஜனம் இல்லை. தெய்வத்தின் சுத்தம் என்னுடைய வாழ்க்கையில் எதுவா இருக்கிறது என்பதை ஒவ்வொரு மணி துளி வேளைகளிலும் உணர்ந்து கொள்ளுகிற ஒரு மனிதனாலேயே வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும் என்கிறதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளணும், அந்த உணர்வு நமக்கு தேவை. பாத்தீங்கன்னா நம்முடைய சரீரத்தில் 12 மண்டலங்கள் இருக்கிறது, அதில் ஒரு மண்டலம் உணர்வு மண்டலம். நம்ம எங்கே என்ன நடந்தாலும் இந்த உணர்வை இமை பொழுதில் என்ன செய்யும், மூளைக்கு எடுத்து சென்று ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இல்லை விட்டால் ஏதோ உன்னை தொடுகிறது என்கிற உணர்வை கொடுக்கும். பாருங்கள் இந்த இடத்துல மேலே ஒரு ஃபேன் ஓடுது, அந்த காற்று என் தலையில் விழுறத என்னால் என்ன செய்ய முடியுது, உணர முடியுது. இங்கிருந்து ஒரு காற்று அடிக்குது, அது என்னால் ஃபீல் பண்ண முடியுது, உணர்வு செயல்படுகிறது. ஒரு நெருப்பு பக்கம் போகிற பொழுது அறியாமலேயே நெருப்பு பக்கம் போகிற பொழுது அதனுடைய வெப்பம் சரீரத்தில் படுகிறதை உணர முடிகிறது, உணர் மண்டலம் செயல்படுகிறது, அதனால் அதிலிருந்து தப்பி கொள்ளுகிறோம். இதை போலவே கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான ஒரு குணாதிசயம் என்னன்னா தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ளும் ஒரு அனுபவம் வேணும். ஆண்டவர் என்ன சித்தம் வைத்து இருக்கிறார், இன்னைக்கு நான் என்ன செய்யணும், என்ன தேவ சித்தம், ஆமென், இந்த விஷயத்துல தேவனுடைய சித்தம் என்ன, இந்த காரியத்துல தேவன் விரும்புகிற காரியம் என்ன, தேவ சித்தம் என்ன, தேவனுடைய சித்தம் எதுவா இருக்கிறது, என் பிள்ளைகளை குறித்து தேவ சித்தம் என்ன, என்னை குறித்த தேவ சித்தம் என்ன,
என் குடும்பத்தை குறித்த தேவ சித்தம் என்ன? என் தலைமுறைகளை குறித்த தேவ சித்தம் என்ன? இந்த நாட்களை குறித்த தேவ சித்தம் என்ன? இந்த வருடத்தை குறித்த தேவ சித்தம் என்ன? எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளுகிற ஒரு மனிதனால் மட்டுமே வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். ஆமென்.